இயேசு சபை தலைவரான புனித லொயோலா இன்னாசியார் 1491 ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் ஓர் உயர்குலத்தில் பிறந்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தார். இவர் பல ஆண்டுகள் படை வீரராக பணியாற்றினார். ஒருமுறை பாம்பலோனா கோட்டையிலே போரிடும் போது அவரின் காலில் பலமாக அடிபட்டது. இதனால் தொடர்ந்து பல நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வந்தார். அப்போது பொழுதுபோக்கிற்காக வாசிப்பதற்கு 2 புத்தகங்களை பெற்றார். அந்நூல்களில் ஒன்று புனிதர்களின் வரலாறு, மற்றொன்று இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு பற்றிய புத்தகம். அப்புத்தகங்களை மிக ஆர்வமாக படித்தார் இனிகோ. இயேசுவின் வாழ்க்கை இவரை கவர்ந்திடவே, அவரும் இறைவனில் கரைந்திடவே, அவரைப் போல தானும் வாழ வேண்டுமென்று முடிவெடுத்தார். ஜெப வாழ்வில் ஈடுபட்டார். தன் பாவ வாழ்க்கையின் மீது வெறுப்பும் புனிதர்களின் பாதையில் நடைபோட வேண்டுமென்ற பேராவலும் கொண்டார். தனது சொந்த பந்தங்களையும் சொத்துக்களையும் துறந்தவராய் மன்செராத் என்னும் இடத்தில் அன்னையின் ஆலயத்தில் தன்னை இறைவனுக்கு முழுமையாய் ஒப்புக் கொடுத்தார். அன்னை மரியின் மேல் ஆழ்ந்த பக்தி கொண்டார். எச்சூழ்நிலையிலும் அன்னையை பற்றி கொண்டு வாழ்ந்தார். ஒரு நாள் அன்னையின் தரிசனத்தையும் காட்சியாக பெற்றார் இனிகோ. அதன்பின் ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று பாவ மன்னிப்பும் பெற்றார். கடும் தவம் புரிந்தார். இடைவிடாமல் பல மணி நேரம் தொடர்ந்து தியானம் செய்தார். பார்சலோனா நகரை நோக்கி செல்லும் வழியில் காடனர் ஆற்றங்கரையில் இருந்த மன்ரேசா குகையில் சுமார் 10 மாதங்கள் தங்கி அயராது ஜபதவம் மேற்கொண்டார். இங்குதான் தூய இன்னாசியார் முழுமையான நிரந்தரமான மனமாற்றம் அடைந்தார். அதன் பிறகு ஆன்மீக பயிற்சிகள் என்ற ஓர் உயரிய நூலையும் உலகிற்கு தந்தார். பின்னர் பாரிஸ் நகர் சென்று இறையியல் படித்தார். இறைவனில் இரண்டர கலந்தார். கல்லூரி படிக்கும் போது தன்னுடன் பயின்ற பீட்டர் ஃபேபர் மற்றும் பிரான்சிஸ் சேவியர் போன்ற நண்பர்களை தனது ஆன்மீக பயிற்சிகளின் மூலம் தன் பக்கம் ஈர்த்து இணைபிரியா நண்பர்களாக்கிக் கொண்டார். அப்போது இவர்கள் அனைவரும் குருவாகி மக்களை இறைவனிடம் ஈர்த்து செல்ல வேண்டும் என்பதை முக்கிய குறிக்கோளாக கொண்டனர். இதனால் 1534 ஆகஸ்ட் மாதம் 15 நாளில் முதல் தோழர்கள் 7 கற்பு ஏழ்மை என்னும் 2 வார்த்தைப்பாடுகளை எடுத்து கொண்டனர். இவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ரோமை நகரில் ஒரு சபையை தோற்றுவித்தனர். இச்சபையே இன்று உலகமெங்கும் அனைவராலும் போற்றப்படும் இயேசு சபை என்று பெயர் பெற்றது. 1534 ஆண்டு கற்பு ஏழ்மை கீழ்ப்படிதல் என்னும் வார்த்தை பாடுகளை பெற்று குருவானார்கள். இவர்கள் சிறந்த முறையில் இறைப்பணி செய்தார்கள். 1552 ஆண்டு இன்னாசியார் இயேசு சபையின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்னாசியார் பல புத்தகங்களை எழுதி அதன் வழியாகவும் மறைப்பணியை ஆற்றினார். இவரும் இவரின் இயேசு சபை குருக்களும் திருச்சபையின் சீரமைப்பில் சிறப்பான பங்கெடுத்தனர். அனைத்தும் இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்ற உயரிய நோக்கோடு இயேசு சபையை நிறுவி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இறையாட்சி கனவை இகமதில் நனவாக்க அயராது உழைத்த தூய இன்னாசியார்
இவ்வுலக வாழ்வை முடித்து கொண்டு மறு உலக வாழ்வை 1556 ஜூலை 31 அன்று தொடங்கினார். ஒவ்வொரு ஆண்டும் இயேசு சபையினர் அகிலம் முழுவதும் ஜூலை 31 தேதியை தூய இன்னாசியாரின் திருநாளாக கொண்டாடி தாய் திருச்சபையோடு இணைந்து புனித இன்னாசியாருக்காக இறைவனுக்கு நன்றி நவல்கின்றனர். தாய் திருச்சபையும் தூய இன்னாசியாரின் புனிதத்தை பாராட்டி 1622 மார்ச் 12 அன்று அவருக்கு புனிதர் பட்டம் வழங்கியது. இன்று இவரால் உருவாக்கப்பட்ட இயேசு சபை உலகெங்கும் பரவி நற்செய்தியை அறிவித்து ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமையை சேர்த்து கொண்டிருக்கிறது. அதிசயமான நன்மைகளை பெற்று நீங்கள் அனுபவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்